கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமுள்ள ஒலிக்கு வரவழைத்த ஆண்டவரின் புண்ணியங்களை அறிவிக்கும்படி அநேகரை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நபரை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். நேரடியாக செல்வோம். ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜீவிக்கிற ஒரு மனுஷன் அவர் யார் என்பதை பார்க்கலாம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா? கற்றுக்கிறேன். முதலாவது எங்கள் நிலையத்துக்கு வந்ததுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். ஓகே, சொல்லுங்க ஐயா, உங்களோட பெயர், உங்களோட பூர்வீகம், நீங்கள் எப்படி பிறந்து வளர்ந்தீங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இடைப்பட்டார் அப்படின்றத பற்றி எங்ககிட்ட பகிர்ந்தீங்க. ஆமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவனால் எல்லாம் கூடும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே அநேக வருஷங்களுக்கு பின்பாக இந்த சால்வேஷன் டிவியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாக, விசேஷமாக என்னுடைய நண்பர் புரோவில்ஸை பார்க்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக என் தேவனை நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய பெயர் பாஸ்டர் மோசஸ். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னுடைய தாய் தகப்பன் வைச்ச பேர் வந்து என்னன்னு சொன்னால் வேல்முருகன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்போ எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா எனக்கு ஏன் வேல்முருகன் சொல்லி பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, திருத்தணி மலை மேலே நான் உன்னை வயிற்றில் வச்சுட்டு திருத்தணி மலை மேலே ஏறும் பொழுது கடவுள்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன், ஆண் மகன் பிறந்தால் வேல்முருகன் சொல்லியும் பெண் மகள் பிறந்தால் முருகம்மாள் சொல்லி பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் பிறந்தனால என்னுடைய பெயர் வந்து வேல்முருகன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஆடி கிருத்திகைக்கும் திருத்தணி முருகன் கோயிலில் போய் மொட்டை அடித்து அந்த தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு வர்றது எங்களுடைய வழக்கமாக இருந்தது. நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாம் எங்கன்னு சொன்னால் பட்டாபுரம் தண்டரை கங்கையம்மன் கோவில் தெரு, நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அங்கே தான் நான் தண்டரை கங்கையம்மன் கோவில் தெரு, அந்த இடத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அங்கே தான் நான் ஒரு ஊழியத்துக்கு போகிற வரை நான் அந்த இடத்துல தான் நான் கங்கையம்மன் கோவில் தெரு பிறந்தவங்க இதெல்லாம் இருக்கிறேன். அப்பா அம்மா என்னோடு கூட பிறந்தவங்க, அண்ணன் ஒருத்தர், தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ணனுடைய பெயர் வந்து ராஜா, தங்கச்சி பேர் வந்து ராஜலட்சுமி, இன்னொரு தங்கச்சி பேர் வந்து நாகஜோதி. ஓகே. ஸோ நாங்கள் நான் அப்பா அம்மா என்னோடு கூட பிறந்த மூணு, என்னோடு சேர்ந்து நாலு பேர் மொத்தம், நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நான்கு பேர். அப்போது நீங்கள் கூட என்கிட்ட வந்து ஏசப்பாவை பற்றி சொல்லிக்கிறீங்க, உங்களை நான் நிறைய திட்டியிருக்கிறேன், உங்களை நான் நிறைய திட்டியிருக்கிறேன். உங்களை மட்டும் இல்லை, நம்ம அங்கே இருந்த என்னுடைய வயசு இல்லை எல்லா வாலிபர்களையும் அப்போது வந்து நிறைய நாடு திட்டி, வெளிநாட்டு தெய்வம்லாம் எனக்கு வேண்டாம், எங்கள் நம்ம இந்தியாவிலேயே 30-300 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, 30 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, அது பேர் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, இன்னொரு வெளிநாட்டு தெய்வம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு இந்து மனுஷனாக நான் வளர்க்கப்பட்டேன். அப்படி இருக்கும் பொழுது 1995 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கே இறந்தார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் பட்டாபுரம் தண்டரையில் நாங்கள் வீடு வாடகையில் தான் இருந்தோம். எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் வந்து பேரணாம்பட்டு, ஆம்பூர் பக்கம்.
ஸோ அப்போ எங்கள் அத்தைகளுக்கெல்லாம் நாங்கள் லெட்ரு எழுதி இந்த மாதிரி அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னும் போது அவங்க உடனே வந்தாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி வந்தாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. 1995 ஒரு ஏழ்மையான நிலைமை இல்லையா? ஆமாம், ரொம்ப கஷ்டமா, ரொம்ப ரொம்ப கஷ்டமான. நானே அதை பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. உணவுக்கு கூட வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள் இருந்தது இல்லையா? ரொம்ப கஷ்டம். அப்போது அப்பா இறக்கும்பொழுது வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. வீட்டில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு கூரைப்பாய் இருக்கும், ஒரு ஓட்டப்பெட்டி இருக்கும், எந்த ஒரு அதாவது வாழ்வதற்கே எந்த ஒரு சூழ்நிலை இல்லை. வாழ்வாதாரமே இல்லாத ஒரு சூழ்நிலை. உண்டு சொல்லப்போனால் எங்கள் அப்பாவுடைய அடக்கம் பண்ணுவதற்கு கூட எங்கள்கிட்ட காசு கிடையாது. ஸோ காசு இல்லாத தான் எங்கள் அத்தைக்கீழுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள இங்கே வர வச்சு எங்கள் அப்பாவை வண்டியில் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போது மிகுந்த ஒரு மன துக்கத்தோடு கூட நான் இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள், அப்புறம் நம்ம ராஜ்குமார் பிரதர், இன்னும் நம்ம சகோதரர்கள்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. அப்போ சொல்லும்பொழுது எனக்குள்ள பெரிய ஒரு விரக்தி, என்னடா இது, நம்ம தெய்வமே ஒன்றும் பண்ணலை, இவங்க தெய்வமாக ஒன்றும் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் விரக்தியில் உட்காந்து கொண்டிருக்கும்போது ராஜ்குமார் அண்ணன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் ஜம்மக்கூட நடக்குது, வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவரை வந்து நான் ரொம்ப திட்டி அமிச்சிட்டேன். போப்பா, நீ உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியில்லை, சும்மா ஆண்டவர் அல்லேலூயான்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப கேவலமாக பேசி அமிச்சேன். அப்போ நம்முடைய நண்பர்கள் இருந்தாங்க, ஆல்வின், நீங்கள், அதுக்கப்புறம் ராஜா, நோபல், இவங்கெல்லாம் நம்ம ஒரே தெருவில் அந்த இடத்துல இருக்கும்போது எல்லாம் ஜம குழுவுக்கு நீங்கள் அழைச்சிங்க. அப்போ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக கேவலமாக திட்டி அமிச்சேன். அப்போது ரொம்ப கெட்ட வார்த்தை எல்லாம் நான் அதிகமாக பேசுவேன். அப்போது அதிகமாக பேசி ரொம்ப, அப்போது உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். நல்ல விஷயம் தானே, அவங்க ஏதோ சும்மா ஒரு ஜபத்தை கூப்பிட்டாங்க, நம்ம போயிருக்கலாம், இல்லை நான் வரலன்னா சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்கள நம்ம இவ்வளவு இழிவான வார்த்தைகளை பேசி அவங்கள அசிங்கமாக திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் ஒரு ஊண்டிங்கிறது. அப்போ திரும்ப அடுத்த வாரத்தில், அதுக்கு அடுத்த வாரத்தில் திரும்ப வந்து இவங்க ஆல்வின், நோபல்லாம் கம்பல் பண்ணி நீங்கள் ஜபக்குழுக்கு வரணும், பக்கத்தில் ஒரு கர்மேல் ஜபக்குழு நடக்குது, அப்போ தான் அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமாம், அவர் நம்ம பெஞ்சமின் ஐயா மூலமாக அந்த ஜபக்குழு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. 1995 பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 96 அந்த ஜபக்குழுக்கு முதல் முறையாக நான் போகிறேன். அப்படி போகும்பொழுது மேபி நீங்கள்லாம் கூட வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு முறை கூட்டு போகும்போது எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா தான் போனோம். அப்போ போகும்போது அங்கே ஒரு வள்ளலார் நகர் 7வது தெருவில் அந்த மேல் வீட்டு அறையில் ஒரு 20 பேருக்கு மேலே கூடி ஜபத்தில் இருந்தாங்க. அப்போது எல்லோரும் பாடல் பாடி ஆராதித்து நல்லா அந்நிய பாஷை பேசி எல்லாம் நல்லா ஜபத்தில் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, இவங்கெல்லாம் லம்பதீபன் கத்துறாங்களே, இதெல்லாம் அந்நிய பாஷையா, இல்லை இவங்க மதத்தை மாற்றுறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. இயேசுவே, நீர் உண்மையான தெய்வமானால் இவங்க பேசுகிறதெல்லாம் அந்நிய பாஷையான்னா இதை நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த வாரத்தில் நான் எதுவும் இல்லை. அப்புறம் ஒரு 2 வாரம் வந்துட்டு 3வது வாரத்தில் ஒரு கமிட்மெண்ட்டோடு வந்தேன். ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறது உண்மையானால், இவங்க பேசுகிறதெல்லாம் உண்மையான அந்நிய பாஷையானால் நான் இந்த அந்நிய பாஷையை பேசணும், அப்படி இல்லை அப்படின்னா நான் இதோட இந்த ஜபக்குழுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தோடு கூட போனேன். அப்போ போகும்போது பிரதர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நீ சர்ச்சைக்கு போ, ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, ஆண்டவர் வந்து உனக்கு இந்த அபிஷேகத்தை தருவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி என்னென்னா, நான் ஞானசாரை எடுத்துகிட்டு சர்ச்சைக்கு போன பிறகு நமக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னால் அப்போ இவங்க மதமே கிடையாதே. அப்போது ஆண்டவர்கிட்ட ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா எனக்கு பைபிள் தெரியாது, சர்ச்சைக்கு போன அனுபவம் இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கீங்க எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க. அப்போது வந்து நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட்டோடு கூட, ஜபம் பண்ண தெரியாது, பைபிள் வாசிய அனுபவம் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போது ஒரு 3வது வாரம் அந்த ஜபக்குழுக்கு போகிறேன். அது வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலையில் 6 மணிலேருந்து ஒரு 8:30 வரையும் நைட்டு வரையும் நடத்துவாங்க, 8:30 வரையும் நடத்துவாங்க. அப்போ அந்த ஜபக்குழு போகும்பொழுது எல்லோரும் நல்லா பாட்டு பாடுறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க. ஒரு 2 வாரம் போனதுனால அந்த 8:30 முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போது கடைசியாக ஃபினிஷிங் ஜபம் பண்ணிகிட்டுருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர்களுக்கு, ஆண்டவரே இன்றைக்கி கொடுத்தா நான் தொடர்ந்து வருவேன், இல்லைன்னா இல்லை, நான் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர் முழங்கால் போட்டு கடைசி ஜபம் போயிட்டுருக்குது.
எனக்கு ஸ்தோத்திரம் கூட சொல்ல தெரியாது. அப்போது அதுதான் ஃபஸ்ட் டைம் போனால் அந்த ஃபஸ்ட் டைம் ஸ்தோத்திரம் சொல்ல தெரியாது, ஒன்றும் தெரியாது. இயேசுவே நீர் உண்மையான தெய்வமானால் இவங்க பேசுகிறதெல்லாம் அந்நிய பாஷையானா இதை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நேர் முழங்கால் போட்டு கண்ணை மூடிட்டுருக்கிறேன். கண்ணை மூடிட்டுருக்கு நல்லா தெரியுது, ஆனால் வெள்ளை அங்கி தரித்த ஒருத்தை அப்படியே கிட்ட வந்து எனக்கு கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்ச உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, பயங்கர அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். அப்போது அந்த இடத்துல சுற்றி 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 வந்து காலில் இந்த முட்டியில் ரெண்டு முட்டியில் ரத்தம் வந்துருச்சு, மேலே தலை இடிச்சு வீங்கிடுச்சு. இந்த ஜபக்குள்ள இருந்தவங்கெல்லாம் வெளியில் போயிட்டுட்டாங்க, நான் மட்டும்தான் அங்கே சுற்றிட்டுருக்கிறேன். அப்போ எழுந்து பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பெரிய பயங்கர மகிழ்ச்சி, இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஒரு ஏன்னா அந்த அந்த அனுபவம் வந்து இப்போ நினச்சா கூட அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே. ஆமாம். அப்போது ஆண்டவர் வந்து அப்படியே அளவில்லாமல் நிரப்பினார். உடனே என்கிட்ட வந்து எல்லோரும் கை குத்து சொல்கிறாங்க, முருகன் கர்த்தர்களா ஆண்டவர் அபிஷேகிச்சிட்டாரு, அபிஷேகிச்சிட்டாரு, அபிஷேகிச்சிட்டார், முருகன் ஆண்டவர் அபிஷேகிச்சிட்டாரு, வேல் முருகன் ஆண்டவர் அபிஷேகிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கை கொடுக்குறாங்க. எனக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியல. என்ன நடந்தது, என்ன 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 பார்த்தீங்க, என்ன விஷன் பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வெள்ளங்கி தரித்த ஒருத்தர் என்னை வந்து கட்டி பிடிச்சாருன்னு சொல்கிறேன், அதே அந்நிய பாஷை தான் சொல்கிறேன், தமிழ் வார்த்தை வரல. இந்த மாதிரி வந்தார் அப்படின்றேன், என்னடா இது, நான் வெள்ளங்கி தரித்த வந்தவர்னாரு என்னை கட்டி பிடிச்சாருன்ற, ஆனால் அவங்களுக்கு வந்து புரியல, நான் அந்நிய பாஷையிலே பேசுகிறேன். அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. டைம் பார்க்கும்பொழுது எப்பவுமே எட்ட 9 மணிக்கு முடிக்கிறோம், அன்றைக்கி 10:30 மணி ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. அப்போது நான் ஆக்ஷனில் காட்டுறேன், டைம் ஆகிடுச்சு, என்னை வீட்டில் தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் அப்புறம் வந்து நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்றதே அந்நிய பாஷை தான் பேசுகிறேன். அப்போது அந்த படிக்கட்டிலேருந்து இறங்கி கீழே வரும்பொழுது அப்பான்ற அம்மான்ற எல்லாம் அந்நிய பாஷை. போக 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 இந்த சந்தோஷம் என்ன ஆச்சு அப்படின்னா பயமாயிடுச்சு. என்ன பயமாயிடுச்சுன்னு சொன்னால் தமிழ் வரலையே. இப்போ நம்ம வீடு வேறு உங்களுக்கு தெரியும் நல்லா, அது சுடுகாடு பக்கத்தில், அந்த சுற்றி காம்பவுண்டு பின்னாடி சுடுகாடு, இந்த பக்கத்தில் வீடு களத்தம்போடு, களத்துமேடு, களத்துமேடு. ஆமாம், நீங்கள் பக்கத்தில் ஆப்போசிட்டில் நம்ம வீடு இருக்குது. அப்போது நான் மனசில் நினைக்கிறேன், ஆண்டவரே பக்கத்தில் சுடுகாடு இருக்குது, பேய் பிடிச்சி தஞ்சு போகிறாங்க எங்கம்மா, எனக்கு தமிழ் தாங்க ஆண்டவர், தமிழ் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜோ பண்ணிகிட்டே வரேன். தமிழ் வார்த்தை அம்மான்ற அந்நிய பாஷை, அப்பான்ற அந்நிய பாஷை. வீட்டில் நடந்துட்டு வரேன், டைம் வேறு ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு தமிழ் தாங்க, தமிழ் தாங்க, தமிழ் தாங்க, தமிழ் தாங்க, தமிழ் தாங்க, நான் அந்நிய பாஷையிலே பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வந்த உடனே எங்கள் அம்மா, என்னடா இவ்வளோ லேட்டு சாப்பிட்றியா அப்படின்னாங்க, வேண்டாமா அப்படின்னா. அங்கே வீட்டுக்கிட்ட போன உடனே வேண்டாமாங்கிற வார்த்தை வந்தது பாருங்க, அப்பா தமிழ் வந்துருச்சு அப்படின்ட்டு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் இல்லை, போய் படுத்துட்டேன். போய் படுத்துட்டு தூங்குற தூக்கம் வரல, ஆவியானவர் அப்படியே இடைப்பட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம கர்மேல் ஜெபக்குள்ள ஒரு சரியான வயசு, என்ன வயசில் இருக்கும் உங்களுக்கு? கரெக்டாக சொல்லப்போனால் 16 வயசு. ஆக்சுவலி அந்த இன்சிடெண்ட் வந்து நம்ம நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் உங்களை அபிஷேகத்தை, ஏன்னா நீங்கள் அபிஷேகத்தில் வந்து ரொம்ப நேரம் ஆனந்த வந்து அது பெரிய ஒரு இதுவாகவே ஆச்சு நம்மளோட பட்டாபுரம் பகுதியில். வேல் முருகனுக்கு ஆண்டவரை வந்து அபிஷேகம் கொடுத்துறாருன்னு ஒரு பெரிய செய்தியாக பிரஸ்தாபப்படுத்தப்படுது. ஸோ அந்த அந்த இது விஷயம் எங்களுக்கும் தெரியும். அது இப்போ இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட இடைப்பட்டுட்டே இருக்கார், அபிஷேகத்தினால உங்களை நிரப்பிட்டார். இப்போ இதுக்கப்புறம் எப்படி உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கையையும் கிறிஸ்துவுக்கு பின், அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னே இருந்த அந்த அபிஷேகம் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, அந்த சந்தோஷம் உங்களுக்கு பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டீங்க, அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை எப்படி இது கம்பேரிட்டிவாக அப்படின்றத பற்றி என்கிட்ட சொல்லுங்கள். அப்போது ஆவியானவர் வந்து அபிஷேகம் பண்ண உடனே நம்ம இந்த ஜபக்குள்ள வந்து பல தரப்பட்ட சபை மக்கள் ஒன்றா கூடுவாங்க, ஆல் டினாமினேஷன் வந்து எல்லாம் ஒன்றா கூடுவாங்க. அப்போ வந்து என்னை யாருமே சர்ச்சைக்கு வாங்க, யாருமே அவங்க சர்ச்சைக்கு யாரும் கூப்பிடல, எங்கள் சர்ச்சைக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு சபைக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர, எங்கள் சர்ச்சைக்கு வாங்க அப்படின்னு யாருமே என்ன பண்ணல, என்னை கூப்பிடல, நானும் என்ன பண்ணல, எங்கேயும் சர்ச்சைக்கு போகல. இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பைபிள் யாருக்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியல, அப்போது எங்கே வாங்கணும்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நைட்டில் தூக்கமே வராது, நைட்டில் படுத்துட்டு இருப்பேன், ஆவியானவர் என்னோடு இடைபடுவார்,
மேகத்தில் அப்படியே வசனம் வரும். அல்லேலூயா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், பயப்படாதே, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பைபிளில் இருக்குன்னு தெரியாது. தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் வந்து அப்படியே நைட்டில் ஃபுல்லாக தூக்கம் வராது, அப்படியே இந்த வசனங்களை எனக்கு அப்படியே கற்றுக் கொடுத்துட்டே இருந்தார். உண்மையாகவே பைபிளை படிக்கும் போது தான் தெரிஞ்சுது இதெல்லாம் பைபிள் இருக்கு, இந்த வசனம்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அப்படின்றத. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து இதே மாதிரி தான் போச்சு. நைட்டில் தூங்க மாட்டேன், ஆவியானவர் அப்படியே டீச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே நான் தூங்கின ஆண்டவரே, போத ஆண்டவர் விட்டுருங்க ஆண்டவரே. ஆனாலும் அந்த வசனங்கள் வந்து அப்படியே ஆண்டவர் வந்து அது வசனங்கள்ன்றத பைபிள் படித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ ஏன்னா நான் அந்த ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதெல்லாம் புது வார்த்தைகளாக இருந்தது. இப்போ இதை குறித்து நீங்கள் வந்து நண்பர்கிட்டயோ கேட்கல, நீங்கள் இந்த மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு எனக்கு காட்டுறாரு. ஒரு சிலர்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி. அப்போ அவங்களாம் நான் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் பைபிள் வார்த்தை, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட நிறைய உனக்கு கற்று தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே ஒருவேளை இவனுக்கு வேறு ஏதாவது ஆயிடுச்சோ, ஒருவேளை மென்டல் ஆகிட்டானோ, வைத்தியம் பிடிச்சி அப்படின்ட்டு அதெல்லாம் நினச்சிட போகிறாங்கன்றதுனாலே நான் மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக ஷேர் பண்ணல. ஏன்னா அது வரைக்கும் உங்களோட பக்தி வைராகன்றத நானே பார்த்துருக்கேன். ஆமாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு பக்தி வைராகமாக இருப்பீங்க, ஒரு சிலையை வழிபடுறவங்க எந்த அளவுக்கு பக்தி வைராகமாக இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் ஆண்டவரே நீங்கள் போப்பா இதெல்லாம் ஆண்டவரே இல்லைன்னு சொல்கிறான் மனுஷன். இப்போ இப்படிப்பா இப்படி திடீர்னு இப்படி மாறிட்ட பிறகு கண்டிப்பாக வந்து யோசிப்பாங்க யாரும் என்னன்னா இது அப்படின்ட்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் சபைக்கு எங்கேயும் போகல, ஆனால் ஆவியானவர் வந்து எனக்கு நிறைய வசனங்கள் மூலமாக எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருந்தார். அப்போ ஆண்டவர் சொன்னால், ஆண்டவர் எனக்கு தூக்கம் விடுங்க ஆண்டவரே, என்னால் தூக்க முடியல, நீங்கள் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். அப்போது ஆண்டவர் என்னை தூக்க விடலை. அதுக்கப்புறமா ஜபக்குழுக்கு மட்டும், அதாவது ஜபக்குழுவோடு மட்டும்தான் ஒரு ஐக்கியம் வச்சுருந்தேன். சபைக்கு எங்கேயும் போகல, சபைக்கு எங்கேயும் போகாமல் ஜபக்குழுவோடு கூட. அப்போது ஜபக்குழு இருந்தவங்களாம் சொன்னாங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு சபைக்கு நீங்கள் போய் தான் ஆகணும், நீங்கள் கட்டாயம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஆண்டவரே நான் எங்கே சபைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணேன். அப்போது ஆண்டவர்கிட்ட சொன்னால், ஆண்டவரே நாளைக்கு சண்டே, எல்லா சர்ச்சும் இருக்கும், என்னை வந்து யார் ஃபஸ்ட்டு சர்ச்சைக்கு வான்னு கூப்பிட்றாங்களோ அவங்க சர்ச்சைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டு வந்து ஆண்டவரோட ஒரு கமிட்மெண்ட். இப்போ வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டு. ஆமாம். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செவத்து ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. ஆமாம். அம்மா வந்து வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவாங்க, செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுவாங்க. அது சாதாரணமாக கூட மாட்டாங்க, எல்லா பிள்ளைகளையும் நிற்க வச்சு அவங்க வந்து எல்லாருக்கும் அந்த திருமணம் பேசி அதை சுற்றிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வளர்ந்துரு. இப்போ நான் ஆவியின் அபிஷேகம் பெற்றேன், இப்போ அந்த இடத்துல எப்படி நிற்கணும் அப்படின்ற போது எனக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உறுத்தல், ஏன்னா உண்மையான தெய்வத்தை நான் அறிஞ்சிக்கிட்டேன், இனி நான் எப்படி நான் போய் அங்கே நிற்பேன் அப்படின்னு ஒரு சாக்கு போக்குசெல்லாம் சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு எப்படி போகிறது அப்படின்ற போது அப்போலாம் நான் சினிமா நிறைய பார்ப்பேன். அதுவும் இந்த சாட்டர்டே சண்டேனா இங்கிலீஷ் படம் போடுவாங்க காலையில். உண்மையானா இங்கிலீஷே தெரியாது, ஆனால் இங்கிலீஷ் படம் போடுவாங்க. அதைப்பா காலையில் 9 to 12 ஷோ போடுவாங்க. சரி, அப்போ என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு சினிமாவுக்கு நிறைய சினிமா பார்ப்பலாம். அப்போது சினிமாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கும்போது இந்த பக்கம் ஆவியானவர் நடத்துகிறார். ஆண்டவர் எப்போ உள்ள வந்தாரோ அப்போது சினிமாலாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இப்போ சபைக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வேணுமே, அப்போ வீட்டில் என்ன சொல்கிறது அப்படின்னும் போது ஜோம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். ஆண்டவரே எனக்கு எங்கேருந்து சபைக்கு போகிறதுன்னு தெரில, யாருன்னா ஒருத்தரை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, அப்போது அவங்க கூட நான் சர்ச்சைக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போது என் கூட படித்த ஒரு நண்பன் பாலாஜி அப்படின்னு சொல்லி, அவனை யாரோ சபைக்கு கூப்பிட்டாங்களாம், அவன் அதுவரை சர்ச்சைக்கு போனதே கிடையாது, அவன் தனியாக போகிறதுக்கு இது பண்ணிவிட்டு என்னை வந்து கூப்பிட்றான், முருகன் வா, வேல்முருகன் வா, சர்ச்சைக்கு போகலாம் பண்ண போகிற ரெண்டு பேரும் அப்படின்னும் போது, நான் என்ன இல்லைடா பாலாஜி நீ போடா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டேன். கொஞ்சம் தூரம் போன உடனே ஆவியானவர் என்கிட்ட பேசுகிறார், நைட்டு என்ன ஜோம் பண்ணேன், யாருனா ஒருத்தர் அனுப்பிச்சி விடு, நான் சர்ச்சைக்கு போகிறேன்னு இல்லை, நான் அனுப்பிச்சி விட்டா நீ ஏன் போக மாட்டேறேன்னு எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்தது. உடனே பாலாஜி நில்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிற்க வச்சு எங்கடா போகலாம் அப்படின்னா, அவன் என்ன சொன்னான், ஆவடிக்கு போகலாம் அப்படின்னா, நாங்கள் இருக்கிறது பட்டாபுரம் தண்டை, அவன் கூப்பிட்றது ஆவடிக்கு, டே ஆவடிக்கு இவ்வளோ தூரம் எப்படிடா போகிறது அப்படின்னா, இல்லை இல்லை போகலாவா அங்கே தான் கூப்பிட்டாங்க போகலாம் அப்படின்னும் போது நானும் அவனும் சபைக்கு சைக்கிள் சைக்கிள்லாங்கிறது கிளம்பி இங்கே ஆவடி
ஆவணி ஏசிய சபை தாமஸ் ராஜையா சபைக்கு முதல் முறையாக அங்கே சபைக்கு வந்தேன். அங்கே வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்கிட்ட சபையில் ஆராதனை பண்ணுறேன். அப்போ நான் காலையில் 8 மணிக்கெல்லாம் சபைக்கு வந்துட்டேன். அப்போது வந்துட்டு உட்காந்துரு ஒரு மூலையில் நம்ம புதுசாக முதல் முறையாக போகிறேன் நம்மளை யார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சுது. சர்வீஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே பாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, சர்வீஸ் முடிக்கிற மாதிரி புதுசாக வந்தவங்க எழுந்து நில்லுங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு 5-6 பேர் எழுந்துட்டோம். எழுந்துட்டோன்னு பாஸ்டர் எங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக சபையில் ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி முடித்த உடனே எல்லோரும் உட்காந்தோம். அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு 8-10 பேர் என்னை சூதுக்கினாங்க. சூதுன்னு, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, அம்மா எப்படி, அதாவது பல வருஷம் பழகினது போல் என்னை விசாரித்தாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம், இந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா? இவ்வளோ நேரம் யாரும் நம்மளை யாரும் விசாரிச்சது கிடையாது. உண்மை என்னென்னா, பணம் இருக்கிறவனே உலகம் மதிக்கும், ஒன்றுமே இல்லாதவன உலகம் மதிக்காது. அப்போ நம்ம சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம். ஆமாம். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க வெளிப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்போ முடிவு பண்ண, வந்தால் இந்த சர்ச்சைக்கு தான் வரணும், வேற எங்கேயோ போகக்கூடாது, சர்ச்சைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த ஏசி ஆவடி ஏஏசி ஆவடி பாஸ் தாமஸ்ராஜ் ஐயா அவங்கள்ட்ட தொடர்ந்து சபைக்கு கடந்து வந்தேன். கடந்து வரும்பொழுது அப்போ ஜபக்குள்ள எல்லாரும் சர்ச்சைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுது. உடனே அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, ஞானஸ்தானம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிகுந்த ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு என்னென்னா, ஞானஸ்தானம் மட்டும் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இந்த மாதிரி சபைக்கு போகிறது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ, ஆமாம். அம்மாவுக்கு தெரிஞ்சவொடனே அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு என்ன உட்கார வச்சு, டே சர்ச்சைக்கெல்லாம் போனால் உன்னை குடும்பத்துலேருந்து பிரிச்சிருவாங்க, அதனால் நீ வந்து ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்துட்டேன்னு சொன்னால் பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் சிபிஎம் சர்ச்சில் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்து அங்கேயே சர்ச்சி உள்ளே தங்கி ஊழியம் பண்ணுறாங்க. பாரு, பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் பாரு, அவங்க பாரு, வீட்டெல்லாம் அப்பா அம்மாவெல்லாம் கவனிக்கல, வந்து வீட்டெல்லாம் விட்டுட்டாங்க, அப்பா அப்பா விட்டுட்டாங்க, இது மாதிரி தான் உன்னை எடுத்து போய் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர் போட்டு உட்காந்து ஓடு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு தப்பான கண்ணோட்டம் இருந்தது பார்த்தீங்களா, ஊழியத்தை பற்றி ஒரு தப்பான கண்ணோட்டம், கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்கிறோன்றதை பற்றி எப்படியெல்லாம் ஒரு தப்பான கண்ணோட்டம் இருந்திருக்கு. அந்த மாதிரி என்னை சேர் போட்டு உட்கார வச்சு ஓடு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழ ஆரம்பித்த உடனே எனக்கு மனசில் என்னென்னா, எனக்கு எப்போயுமே எனக்கு அம்மா அண்ணன்லாம் கொஞ்சம் ரொம்ப பாஸ் ஆகும், அஃபெக்ஷனாக இருப்பீங்க, ஏன்னா அவங்க அவங்கள விட்டு இருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசுகிறார், நீ ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. யோவான் 3:5, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னார். உடனே எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா பரலோகம் வர முடியாது ஆண்டவரே அப்படின்னா. அப்போ ஆண்டவர் சொல்ல, ஞானஸ்தானம் எடுத்தால் தான் வர முடியும், அதுதான் என்ட்ரன்ஸ் வழி அப்படின்ற. உடனே எனக்குள்ளே பயம் வந்துருச்சு, ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காமல் சேர்த்துட்டா நான் பரலோகம் போக மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தேன். ஓடி வந்து தாமஸ்ராஜ் அப்பா கிட்ட தான், ஐயா கிட்ட தான் உட்காந்து கேட்குறேன், ஐயா அப்பா எனக்கு இப்போயே ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு. அவரு மேலே கீழே பார்த்துட்டு, என்ன வந்த உடனே ஞானஸ்தானம் கேட்குறேன், எத்தனை மாதம் ஆச்சு சர்ச்சைக்கு வந்து அப்படின்னு. நான் சொன்னேன், ஒரு 6 மாதம் ஆச்சுப்பா சர்ச்சைக்கு வந்து அப்படின்னு. இப்போவே எனக்கு கொடுங்க, நாளைக்கு சேர்த்துட்டு நான் பரலோகம் போக மாட்டேன், இப்போவே கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை, டிசம்பர் 31 1996 டிசம்பர் 31 நம்ம எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுப்போம். அப்போ வந்து நீ வந்து ஒரு ஃபேண்ட் ஷர்ட்டு ஒரு டவல் ஒன்று எடுத்துகிட்டு வந்துரு, உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் பண்ணி அமுச்சு விட்டார். அப்போது வீட்டில் வந்து பகலில் சர்ச்சைக்கு போகிறதே கஷ்டம், இதில் நைட்டில் வர சொல்லிட்டார் அவர். என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல, இது வேறு ஃபேண்ட் ஷர்ட்டு டவுல் ஏற்றுருவா அப்படின்ட்டார். ஊருக்கு போகிற மாதிரி இப்போது வீட்டில் ஆல்ரெடி அம்மாவுடைய மைண்ட் செட்டப் என்னென்னா, இவன் அங்கே போனான்னா சர்ச்சிலே பிடிச்சிருவாங்க அப்படி. இப்போ பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு போனோம்னா, ஒரு டவுலெல்லாம் எடுத்து போனால் இப்போ மூட்டைப்பூச்சியெல்லாம் கட்டிட்டு அங்கேயே சர்ச்சைக்கு போகிறான் போல இருக்குது, நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சேன்.
யோசிச்சு ஃபேண்ட்டுக்கு மேலே ஃபேண்ட்டு போட்டுட்டேன், சர்ட்டுக்கு மேலே சர்ட்டு போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு வீட்டில் போயிட்டு அவர்கிட்ட ஒரு டவுலை உருவிட்டு டேரஸ் சத்துக்கு ரெடி ஆகிட்டேன். அப்போது கேட்டார், தம்பி உனக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது நான் பைபிள் ரொம்ப அப்போ அவ்வளோ நம்ம அவ்வளோ தெரியாது, அவ்வளோ படிக்கலை. அப்போது அப்பா உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும் தோணுதோ அதை வச்சுருப்பா, எனக்கு பைபிளை பற்றி ஒன்று தெரியாது, உங்களுக்கு என்ன பேர் தோணுதோ அந்த பேர் வச்சுருக்கப்பா அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும்போது மோசஸ்ன்னு வைக்கிறேன் அப்படின்னார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஞானசாலம் எடுத்தாச்சு. ஞானசாலம் எடுத்த உடனே நான் என்ன பண்ணேன்னா துணியை புழிஞ்சி மெத்த மேலே போய் போட்டேன், காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி பனி பனிக்காலம், ஒன்றும் காயம் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கா ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த ஈர துணியை எடுத்துகிட்டு போய் எப்படி நம்ம வீட்டில் போயிட்டு சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிகிட்டே போகிறேன். மணி 4-5 ஆயிடுச்சு, காலையில் விடிகாலம் ஆகிடுச்சு, போகிறேன். போகும்பொழுது ஏற்கனவே வீட்டிலலாம் துணி துவச்சி போட்டிருந்தாங்க. அப்பா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த துணியோட துணியை போட்டு சைலண்ட்டாக போய் படுத்துட்டேன். அப்போது ஒரு இடம் புரியாத ஒரு சந்தோஷம், ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி. அப்போது ஞானஸ்தானம் எடுத்துகிற உடனே நம்ம சபையில் வந்து பேர் அட்ரஸ்ஸு இதெல்லாம் வாங்குவாங்க. வாங்கின உடனே அவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, உடன் ஊழியர்கள் வந்து வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. வீட்டுக்கு வந்து மோசஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. நான் வீட்டு உள்ளே இருப்பேன், ஆண்டவரே என்ன காட்டி குத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ஜபம். ஏன்னு சொன்னால் வீட்டில் யாருக்கும் தெரியாது, ஞானஸ்தானம் எடுத்தது தெரியாது, போகிறது சர்ச்சைக்கு போகிறது தெரியாது. நான் சர்ச்சைக்கு போகும்போதெல்லாம் என்ன சொல்லிட்டு போவேன்னா, இங்கிலீஷ் படம் போட்டுக்கிறாங்க விளையாட போகிறேன், பக்கத்தில் ரோஹிணி தேட்டரில் இங்கிலீஷ் படம் போட்டுக்கிறாங்க, இங்கே டிஆர்ஆர் தேட்டரில் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு 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 வாரம் ஒரு ஒரு சாக்கு சொல்லிட்டு சபைக்கு போயிட்டோம். ஆமாம், இப்போது இங்கே ஞானசாலம் எடுத்த உடனே பேர் அட்ரஸ் எல்லாம் வாங்கினாங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க ரெண்டு பேர். நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறேன், வெளியில் வந்து அம்மாட்ட கேட்குறாங்க மோசஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு. அவங்க கேட்குறாங்க, நம்பர் 14 கெங்கம்மன் கோயில் தெரு தண்டுரை பட்டாபுரம் இதானுங்களே. ஆமாம், அட்ரஸ் கரெக்டு தான், மோசஸ் நீங்கள் யாரும் இல்லை. உள்ளே உட்காந்து ஜோபம், ஆண்டவரே என்னை காட்டி குத்துறாதீங்க, ஆண்டவரே காட்டி குத்துறாதீங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த அந்த ஸ்ட்ரீட்லேயே அங்கே தெரிஞ்ச ஒரே ஒரு கிறிஸ்தவர் யாருன்னா ஜேம்ஸ், அவர் மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிட்டு இருப்பார். அப்போது அவங்க சொல்லுவாங்க, ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பாருங்க, ஒருவேளை அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அமுச்சுருவாங்க. நான் அவங்க போன பிறகு வீட்டிலேருந்து வெளியே வருவேன். சபைக்கு வந்தவொடனே கேட்பாங்க, பிரதர் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்தேன், ஆனால் அந்த மாதிரி பேரில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், வேறு எங்கே போய் கேட்டிருப்பீங்க பிரதர், அங்கே தான் இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பிரச்சனையும் அவங்கள்ட்ட என்ன பண்ணல சொல்ல முடியாது, சொல்ல முடியல. அடுத்த மாதம் வராங்க, அடுத்த மாதம் உள்ளே இருக்கேன், ஆண்டவரே என்ன காட்டி குத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ஜபம். அந்த மாதம் கேட்டு போயிட்டாங்க. 3வது மாதம் கையும் மெய்யுமா மாட்டேன், வெளியில் வர அவங்க எதிர வராங்க. 3வது மாதம் இங்கே தான் இருக்குது, உங்களை 2 மாதம் இந்த வீட்டில் தான் கேட்குறேன், நீங்கள் இல்லைன்னு குடுகுடுன்னு ஓடி வந்து கை பிடிச்சி, பிரதர் வீட்டில் யாருக்கும் தெரியாது, நான் ஞானசாலம் எடுத்தது யாருக்கும் தெரியாது, சர்ச்சைக்கு வர்றது யாருக்கும் தெரியாது, இப்படியே ஜோம் பண்ணிட்டு இப்படியே போயிடுங்க அப்படின்னு. அவங்களும் சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு சின்ன ஒரு ஜோம் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. திரும்பி வந்தவொடனே எனக்கு பயம், பயங்கரமான பயம், என்னென்னா வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. வந்தவொடனே அம்மா கேட்டாங்க, டே நான் மோசஸ்ன்னு கேட்டு வந்தாலும் நீ தானா அப்படின்னாங்க. ஆமாம்மா நான் தான். ஞானசாலம் எடுத்தியா? ஆமாம்மா ஞானசாலத்தை. உனக்கு மரியாதை இவ்வளோ தான், இன்னொரு வாட்டி ஞானசாலம் எடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னா. அம்மா இன்னொரு வாட்டி நான் ஞானசாலம் எடுக்க மாட்டோம் அப்படின்னா. என்ன ஞானசாலம் ஒரு வாட்டி தானே கொடுக்க போகிறோம். அம்மா சார் நாங்கள் ஞானசாலம் இன்னொரு வாட்டி எடுக்கணும், நான் இன்னொரு வாட்டி எடுக்கவே மாட்டேன், எடுக்க ஒரே வாட்டி தான் போய் ஞானசாலம் அப்படி சொல்லு. அப்போது அவங்க இனிமேல் ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டா, இனிமேல் இவனை என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த சாமி படத்தில் நிற்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆகிடுச்சு. அதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்து அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, இவன் சர்ச்சைக்கு போகிற பசங்க இவனை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, துண்ணுலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து நிறைய எதிர்ப்புகளும் வந்தது, நீ போகக்கூடாது, செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஞானசாலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய போராட்டம். ஒரு முறை கடைசியாக 16வது வயசில் திருத்தணி போய் மொட்டைலாம் வேறு ஆச்சாங்க. ஆனால் ஞானசாலம் எடுத்த பிறகு அந்த காரியங்கள் நடக்கலை. ஆண்டவர் வந்து அப்படி முற்றிலுமாக வீட்டில் வந்து குடும்பத்தில் ஒரு பெரிய மாறுதல் ஆண்டவர் உண்டாக்கிட்டார்.
அதுக்கப்புறம் பயங்கரமாக ஜாப் பண்ண ஆரம்பித்தோம். குடும்பத்தில் வந்து ரொம்ப வறுமை கஷ்டம். ஆமாம், வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்ற மாதிரி ஆகிடுச்சு. அப்போ நான் 10வது படிச்சுட்டு அதுக்கு மேல் கொண்டு என்னெல்லாம் படிக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்றதுனால கொத்தனார் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தண்டையில் கங்கமென்ட் கோத்தரில் பீட்டர் அருமையான அவங்க, பீட்டர் அவங்க அவங்க தான் மேஸ்திரி. அவங்க அவங்க சிஎஸ்சி கிறிஸ்டின் சபைக்கு போகிறவங்க. அப்போது அவர்கிட்ட போயிட்டு நான் ஏதாவது ஒரு வேலை கேட்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, கூலி வேலைக்காக கூலி வேலையில் அவரோடு கூட இணைஞ்சு தம்பி நீ கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால நான் 4-5 இடத்துல கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறேன், நோட் புக் கொடுப்பாங்க, இந்த இடத்துல போயிட்டு 1000-2000 வாங்கின்னு எழுதிட்டு கையெழுத்து போட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 இடத்துல கலெக்ஷன், அவங்க எங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அங்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து அவர் வீட்டில் கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அப்போது இந்த மாதிரி கலெக்ஷனில் போனேன். அதுக்கப்புறம் கலெக்ஷன் மட்டும் இல்லை, நீ ஒரு இடத்துல இறங்கி வேலை செய்ய, அதுக்கு ஒரு தனி சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறேன், கட்டுமான பணியில் நீங்கள் வேலை செய்யுங்க, அதை கற்றுக்குங்க, இது நல்ல ஜாப் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஜாப்பில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ வேலை செய்ய ஆரம்பிப்பது கொஞ்சம் வருமானங்கள் வந்து, அப்போ வீட்டுக்கு தேவையான காரியங்களெல்லாம் அந்த வேலை செஞ்சுட்டு பார்க்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் அரக்கோணத்திலிருந்து ஒரு சகோதரி ஒரு 6 மாதமாக மாதிரிகை கட்டினால அந்த வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீட்டில் இருந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தம்பி மோசஸ் வந்து நல்லா ஜாப் பண்ணுவார், அவர்கிட்ட ஜாப் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி. நான் அப்போ வேலையில் விட்டுட்டு வரேன், வேலை அப்படியே கை காலெல்லாம் அப்படியே வேலை வேலையாக சிமெண்ட்டோடு கூட. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி ஜாப் பண்ண, நான் என்ன சொல்கிறேன், வீட்டில் போய் குளிச்சுட்டு வந்து நான் ஜாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் குளிச்சுட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய்லாம் போட்டுட்டு வந்து ஜாப் பண்ணேன். உட்காந்தேன், உட்காந்த உடனே என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எதுவுமே சொல்லலை. என்கிட்ட ஊர்லேருந்து வந்துருக்குறாங்க, இவங்களுக்காக ஜாபம் பண்ணணும், அவ்வளோதான், இவ்வளோ தான், எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை எதுவுமே சொல்லலை. சரி ஜாப் பண்ணலாம்னு சொல்லி முழங்கால் போட்டு இயேசுவே அப்படின்னு சொல்லி ஜாப் பண்ண ஆரம்பித்தேன். ஜாப் பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு தாயத்து தெரிது, உடனே ஜபத்தை நிறுத்திட்டேன். நிறுத்திட்டு அவங்க என்ன சொன்னேன், அம்மா உங்களுக்கு ஜாப் பண்ணும்போது தாயத்து தெரியுது, எதனால் மந்திரம் பண்ணி எதனால் தாயத்தை எதனால் கட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, ஆமாம், என் குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு சிலர்லாம் செஞ்சிட்டாங்க, அதனால் என் புருஷனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி தாயத்து கட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் இருக்கிற தாயத்து, கையில் இருக்கிற தாயத்து எல்லாம் அவுத்து குத்தாங்க. நான் என்ன பண்ண, எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வெளியில் வச்சுருக்கேன், எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஜாப் பண்ணலான்னு சொல்லி ஜாப் பண்ண கண்ணை மூடுறேன், மறுபடியும் தாயத்து தெரியுது. நான் மறுபடியும் ஜபத்தை நிறுத்திட்டேன், அம்மா மறுபடியும் தாயத்து தெரியுது எனக்கு, எதனா மறைச்சி கிரிச்சி வச்சுக்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஆமாம் என் தாலியில் வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி தாலியை கைட்டுக்கு அப்படின்ட்டேன், தாலியை கைட்டு குத்துறான் கையில், எடுத்து வச்சிட்டேன். வச்சுட்டு முட்டி போட்டு இயேசுவே என்ன பாருங்க தமார்னு உள்ளுற சத்தம் கேட்டுச்சு. சேர்த்து கூட போன மாதிரி கூட்டாங்க அவங்க கீழே. எனக்கு கை காலெலாம் விடுறது ஒதுருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜாப் பண்ணேங்கிறேன், ஒரு 5 நிமிஷம் ஜாப் பண்ணி முடிச்சோடனே அப்படி 1.5 கண்ணில் பார்த்தேன், ஏன்ட்டாலான்னு ஏதுக்கல. மறுபடியும் ஜாப் பண்ணேங்கிறேன், இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு 1.5 கண்ணில் பார்க்குறேன், ஏதுக்கல. பயம் அதிகமாகிடுச்சு, நான் வேறு அவசரப்பட்டு எல்லாத்தையும் கைட்டு வேறு வச்சிட்டேன், செத்துக்கிட்டு போயிட்டா நான் பழி நம்மளை வந்துடும் போது, ஏசப்பா என்ன ஆண்டவரை பண்ணுறது, திடீர்னு செத்து போன மாதிரி கிடக்குறாங்களே. ஆண்டவர் சொன்னார், அவங்க கையை பிடிச்சி இயேசுவி நாமத்தை எழுது உட்காரு சொல்லி சொல்லுவாங்க. உடனே ஜபத்தை முடிச்சு கையை பிடிச்சி இயேசுவி நாமத்தை எழுதுற அப்படின்னா, அப்படி எழுந்தாங்க. எழுந்த உடனே நடக்க அப்படின்னா, என்ன அறியாமலே இதெல்லாம் கமெண்ட் கொடுக்குறேன், ஆவியானவர் ஆவியானவர் வந்து அப்படியே சொல்கிறார், எழுந்துருக்கன்னா எழுந்துட்டாங்க, நடங்கன்னா நடக்கிறாங்க, சுற்றி இருந்த கூட கை தட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு கை தட்டுறாங்கன்னு புரியல, எதுக்கு நடக்க சொன்னேன்னு புரியல. அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, இவங்க நடந்து 6 மாதம் ஆச்சு, ஆட்டோவில் இவங்களை தூக்கிட்டு வந்த 4 பேர் அப்படி சொன்னாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னா, 2 தட்டு நிறைய சாப்பிட்றாங்க, ஒன்று கை தட்டுறாங்க. என்னப்பா அப்படின்னா, சாப்பாடு இதுவரையும் போகுமா, இப்படி ஊந்துடும், இப்படி போவோம், இப்படி ஊதும், 6 மாதமாக இதே தான் சாப்பாடு, வாய்க்குள்ள ஒரு பொட்டு கூட போலையா, 2 தட்டு நிறைய சாப்பிட்டாங்க சாப்பாடு, ஒன்றும் கை அதிகமாக தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆண்டவரே. அப்புறம் எல்லோரும் கை கொடுத்து கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யிட்டாரு அப்படின்னே, அப்படியே இந்த இந்த விஷயம் வந்து அப்படியே நம்ம அந்த கங்கமன் கேள் தெரியல
அப்படியே ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சு. பரவாயில்ல, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். அப்படியே எங்கள் அம்மா காதலி கொஞ்சம் போச்சு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறாரு அப்படி சொல்லி. உடனே அவங்களுக்கு ஒரு முறை என்னாச்சு அப்படின்னு சொன்னால், செத்து போன மாதிரி அவங்க பார்த்துருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போது வந்து நான் ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து படுத்து, எப்பவுமே அது வந்து சின்ன வீடு உங்களுக்கு தெரியும், ஒரு பத்துக்கு பத்து ரூபாய் தான் இருக்கும், ரூபாய் தான் இருக்கும், அதில் அஞ்சு பேர் படுக்கணும். அப்போ நான் எப்போ படுத்தாலும் எங்கள் அம்மா பக்கத்தில் தான் படுப்பேன். அப்போ நான் ஆராதனை எல்லாம் முடிச்சு வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் படுத்து கை போட்டு தூங்கினேன். காலையிலேருந்து அவங்க சாட்சி சொல்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல, நான் செத்துட்டு நினச்சி உன் கைப்பட்டு சுகாயிச்சு. நான் உடனே நான் என்ன சொன்னேன், ஏன் கைப்பட்டு இல்லைம்மா, ஏசப்பாவோட சுகத்தாரு, ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் அப்படின்ன உடனே அவங்க வீட்டில் இருந்த எல்லா சாமி ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்து, நம்ம கங்கம்மன் கோயில் தெரியல மாரியம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்களா, அந்த கோயிலில் வந்து என்ன பண்ணாங்க, எல்லா ஃபோட்டோவும் வச்சுட்டு இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ இதுக்கு இடையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நான் டென்த்துக்கு மேலே படிக்க முடியல. அப்போ நம்ம ஃப்ரெண்டு இவர் சசி, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பிரதர் நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக மேல் கொண்டு படிக்கணும், ஏன்னா டென்த்தோடு கூட நீங்கள் முடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, அவரே போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து அவரே வந்து பிஎஸ்சி சைக்காலஜி அவர் வந்து போட்டார். எதுக்காக அவர் வந்து அப்ளிகேஷன் வாங்கி அவரே ஃபில் பண்ணி அவரே எல்லாத்தையும் பண்ணார். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதணும், எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன்ப்பா, நான் இந்த வேலை செஞ்சுருக்கிறேன்ப்பா, இதில் போய் நான் என்ன படி சொன்னமான பணியில் இருக்க கட்டுமான பணியில் இருக்கிறேன், போனால் தான் வேலைக்கு போனால் தான் சம்பளம் எங்களுக்கு இதில் இல்லை, இது ஓப்பன் யூனிவர்சிட்டி தான், நீங்கள் வீட்டிலேருந்தே படிச்சிக்கலாம், சாட்டர்டே சண்டே தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்போ நான் என்ன யோசிச்சேனா, எனக்கு உண்மையாலுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஆனால் அவர் எனக்காக பிரயாசப்பட்டு அவர் எனக்காக எல்லாம் செய்யும்போது ஏன் நம்ம படிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு எக்ஸாம் எழுதுனேன், அதில் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அங்கே கிளாஸுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போது கிளாஸுக்கு போக ஆரம்பித்த உடனே தொடர்ந்து என்ன பண்ணுன்னா, இந்த கட்டுமான பணியில் இருக்கும்போது ஒரு சகோதரர் அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நீங்கள் வந்து டிஐக்கு அப்ளை பண்ணாண்ணே, ஏன் நீங்கள் வந்து இந்த கொத்தனார் வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, டென்த்து வரையும் படிச்சிருக்கீங்களா, நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. உடனே அப்ளை பண்ண உடனே 51 டிஐசிக்கல் கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. ஒரு பக்கம் காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சு, இன்னொரு பக்கம் வேலையும் கிடச்சி. அப்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த டிஏசி சைக்கிள் கம்பெனி விட்டுட்டு வரும்போது நம்ம இவங்க பட்டாபுரம்ல சுகிர்தா துரைராஜ் அவங்களுடைய தொடர்பு கொஞ்சம் கிடச்சிது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், மாதத்தில் ஒரு முறை நளினி செல்வராஜ் அவங்க மீட்டிங்க்காக கொண்டு போனாங்க. அப்போது தம்பி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நீயும் பாஸ்டர் லூகாஸ் சேகர் அவர்களும் ஒர்ஷிப் லீடராக இருங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்க டீமில் வந்து ஒர்ஷிப் லீடராக ரெண்டு பேரும் துதி ஆராதனை செய்கிறதுக்கு கருத்து உதவி செஞ்சேன். நானும் பாஸ்டர் லூகாஸ் சேகர் ஐயா அவர்களும் சேர்ந்து கடைசி கால எழுப்புதல் ஊழியர்களில் நல்லி செல்வராஜ் அவங்க இதில். அப்போ அவங்க வந்து பட்டாபுரமில் வந்து ஒரு கூட்டம் நடத்துனாங்க. அப்போ கூட்டம் நடத்தும் போது எல்லாருக்கும் ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணும்போது எனக்கு என்ன ஜோம் பண்ணாங்கன்னா, என் மேலே கையை வைக்கலை, எல்லார் மேலேயும் கை வச்சு ஜோம் பண்ணாங்க, என் மேலே கை வைக்கலை. கை வைக்கிறது கூட சொன்னாங்க, உன்னை தகப்பனாய் காண்கிறேன் அப்படின்னாங்க. தேவனால் எல்லாம் கூடும். இடைவேளைக்கு பிறகு